ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து நிறைய பெண்கள் வந்து ரொம்ப ஹைட்டாகவும் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஹைட் ரொம்ப கம்மியாகவும் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க இப்போ நிறைய பேர் நிறைய பெரியவங்க கூட நம்மளுக்கு சொல்லுவாங்க ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் ஈஸியாக நார்மல் டெலிவரி நடக்கும் ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இல்லை ஷார்ட்டான உமனுக்கு வந்து நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து உண்மையாக இந்த வீடியோவில் டீடைல்ஸாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களால் முழுசாக முடியும் நம்மளோட சேனலை புதுசாக பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும் நார்மலான ஒரு கர்ப்பிணி பெண்கள் வந்து எவ்வளோ உயரம் இருக்கணும்னா நாலு அடி பதினோரு அங்குலம் இருக்கணும் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பாதிப்புகள் வந்து ஏற்படலாம் இப்போ ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் நார்மல் டெலிவரி நடக்காது ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் நார்மல் டெலிவரி நடக்கும்னு சொல்கிறாங்களே அது உண்மையானு பார்க்கலாம் இப்போ ஹைட்டுக்கும் நார்மல் டெலிவரிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எது ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஹைட்டாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஷார்ட்டாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்களோட யூட்ரஸோட சைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் குழந்தை வந்து நல்லா விரிஞ்சு வளர்ச்சி அடைகிறதுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும் இப்போ குறுகிய கற்பபை வந்து அவங்களுக்கு இருந்ததுன்னா குழந்தை வந்து நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு போதுமான இடம் இருக்காது நம்மளோட கற்பப்பையோட அளவு கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளோட குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவே பிறக்கும் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குழந்தையோட வெயிட்டு அவங்க ஹைட்டாக இருந்தாலும் சரி ஷார்ட்டாக இருந்தாலும் சரி அவங்களோட குழந்தையோட வெயிட்டு அவங்க வாரத்துக்கு ஏற்ற வெயிட் வந்து இருக்குதான்னு வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் அவங்க நாளுக்கு ஏற்ற கரெக்டான நாளுக்கு ஏற்ற வெயிட் இருந்ததுன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது யூட்ரஸோட சைஸும் சரி நம்மளுக்கு குழந்தையோட வெயிட்டும் சரி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இப்போ தேர்ட் மந்த்து ஸ்கேனில் நம்ம பார்த்துக்கலாம் ஃபிஃப்த்து மந்த்து ஸ்கேனில் வந்து டாக்டர்ஸே நம்மகிட்ட சொல்லுவாங்க செவன்த்து மந்த்து ஸ்கேன்லேயும் டாக்டர்ஸ் வந்து நம்மளோட குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்குது யூட்ரஸோட சைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க குழந்தையோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே முக்கியமானது வந்து இந்த அமினாய்ட் ஃப்ளூயிட் இது ஹைட்டாக இருந்தாலும் சரி ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் வந்து கரெக்டாக இருக்கணும் அதோடய நார்மல் சென்டிமீட்டர் பார்த்தோம்னா எயிட் சென்டிமீட்டர்லேருந்து எயிட்டின் சென்டிமீட்டருக்குள்ளே நம்ம இருக்கலாம் அதுக்கு மேலே அதிகமானாலும் குழந்தைக்கு வந்து ப்ராப்ளம் தான் அதுக்கு கீழே கம்மியானாலும் குழந்தைக்கு வந்து ப்ராப்ளம் தான் இது கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் ஷார்ட்டாக இருக்கிறவங்களும் சரி ஹைட்டாக இருக்கிறவங்களும் சரி அவங்களுக்கு கரெக்டான ஹீமோக்ளோபின் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு நார்மலான கன்சியூமான பொண்ணுக்கு வந்து பத்துலேருந்து பதினாலு வரைக்கும் ஹீமோக்ளோபின் வந்து இருக்கணும் டென்னுங்கிறது ஒரு மினிமம் தான் நம்மளுக்கு டுவெல் இருந்ததுன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு சில கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் ஷார்ட்டாக இருந்தாலும் சரி ஹைட்டாக இருந்தாலும் சரி குழந்தை வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து பிறப்புறுப்பில் வந்து அந்தளவு விரிவடையாது அந்தளவு இடமும் இருக்காது அதனால் அந்த இடத்துல ஒரு சில நேரம் கட் பண்ணுவாங்க அதை வந்து எபிசோடமின்னு சொல்லுவாங்க இது வந்து ஹைட்டாக இருந்தாலும் சரி ஷார்ட்டாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே இந்த இது வந்து பண்ணுவாங்க குழந்த வந்து பிறப்புறுப்புலேருந்து வெளியே வர முடியலாட்டி மட்டும் தான் இந்த இதை பண்ணுவாங்க மற்றபடி பண்ண மாட்டாங்க நார்மல் டெலிவரி நடக்கணும்னா ஷார்ட்டாக இருக்கிறவங்களும் சரி ஹைட்டாக இருக்கிறவங்களும் சரி நிறைய தண்ணீர் எடுத்துக்கணும் நம்மளோட பாடியில் வந்து அறுபது பர்சன்ட் வந்து சதவீதம் வந்து தண்ணி இருந்தால் மட்டும்தான் ஒர்க்கே ஆகும் அதனால் அதுவும் ப்ரெக்னன்சி டைமில் இன்னும் குழந்தைக்கும் தேவையான வாட்ரு வந்து அதிகமாக தேவைப்படும் அதனால் எப்பயுமே வந்து நார்மலாக மூணு லிட்டரு குடிக்கிறவங்க நாலு லிட்ரு நாலரை லிட்டர் கூட தண்ணீர் நம்ம எடுத்துக்கலாம் கர்ப்பகாலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து அதிக நேரம் வாக்கிங் போங்க காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஈவினிங் ஆஃப் அன் ஹவர் இது குறைஞ்ச டைமு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவு வாக்கிங் போங்க ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காராதீங்க அது ஹைட்டாக இருந்தாலும் சரி ஷார்ட்டாக இருக்கிற ப்ரெக்னன்சி உமனாக இருந்தாலும் சரி நம்ம அதிகமாக வாக்கிங் போகும்போது தான் நம்மளோட இடுப்பு தசைகள் எல்லாமே நல்லா விரிவடையும் அப்படி விரிவடையும் போது தான் நம்மளுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி நடக்கும் இப்போ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எப்படி நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு டிஃபிகல்ட் ஆகும்னா அவங்களுக்கு வந்து நாலு அங்குளம் பதினோரு இன்ச் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இல்லாதவங்க அதுக்கு கீழே ரொம்ப மிகவும் உயரம் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும் அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தும் பார்க்கலாம் நாலு அடி பதினோரு அங்குலத்துக்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஏற்படும் அதுவும் அவங்களோட குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாலோ அவங்க கரெக்டான டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது இது வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஏற்படலாம் அது என்னென்னு பார்க்கலாம் முப்பத்தி ஏழாவது வாரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு குழந்த பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆக ஆக அவங்களுக்கு சுவாச பிரச்சனை மற்றும் செரிமான பிரச்சனை வந்து குழந்தைக்கு வந்து ஏற்படும் அதன் அதனால் முப்பத்தி ஏழாவது வாரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு டெலிவரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தைக்கு தேவையான ஆக்சன் போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அதனால் குழந்தைக்கு தேவையான ஆக்சன் வந்து டிலே ஆகும்போது நம்மளுக்கு சீக்கிரமே டெலிவரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மூணாவது பார்த்தோன்னா அதிகமான ப்ளீடிங் ஏற்படும் என்ன காரணம்னா இப்போ வந்து ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு குழந்த வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படும் அப்படி ரொம்ப நம்ம ப்ரெஷர் கொடுத்தா தான் குழந்தை வெளியில் வரும் நம்ம ப்ரெஷர் அதிகமாக கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு ப்ளீடிங்கும் அந்த நேரத்தில் அதிகமாக ஏற்படும் ஒரு சில கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ரொம்ப யோசிப்பாங்க நம்ம ஹைட்டு கம்மியாக இருக்கும் அதனால் குழந்தைக்கு வந்து ஏதாவது பாதிப்புகள் வந்து ஏற்படுமோன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக எதுவுமே கிடையாது நம்ம கரெக்டான ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கணும் குழந்தையோட வெயிட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் குழந்தைக்கு வந்து கரெக்டான மூமெண்ட் இருக்குதா ஒரு நாளைக்கு இவ்வளோ மூமெண்ட் இருக்கணும்னு இருக்குது குழந்தையோட மூமெண்ட் வந்து கரெக்டாக இருக்குதா குழந்தையோட வளர்ச்சி கரெக்டாக இருந்தால் போதும் மற்றபடி ஹைட்டுக்கும் நார்மல் டெலிவரிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க